கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சட்ட ஆணையர் குழு தாக்கல் செய்த அறிக்கை அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் வேதனை. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து மாநில அதிமுக சார்பில் செப்டம்பர் 16 உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரி மாநில மக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்தியுள்ளதை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. அண்ணா தொழிற்சங்க பேரவையின் 50வது ஆண்டு தொடக்க விழா வரும் 15 கொண்டாடப்படும். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களில் ஆங்காங்கே அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைக்கப்படும் என அதிமுக பொதுச்செயலாளர் அறிவிப்பு. அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரை. பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் தொடங்க மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ள தமிழக அரசு ஆர்வத்துடன் இருப்பதாக கடந்த மார்ச் மாதம் கடிதம் அனுப்பிய விடிய அரசு. பேனாசிலை கருணாநிதிக்கு நாணயம் என்பதற்காக பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை தொடங்க ஒப்புக்கொண்டு தற்போது மாற்றி பேசுவதாக பொம்மை முதல்வர் மீது மக்கள் விமர்சனம். சிவகங்கை அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 122 மருத்துவர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ள அவலம். விடிய அமைச்சர் மாசு கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எப்போது கண் விழிப்பார் என மக்கள் கேள்வி. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் காலியாக உள்ள MBBS BDS இடங்களுக்கு 2ம் கட்ட கலந்தாய்வு தொடக்கம். நாளை வரை ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடல்நலக்குறைவால் காலமானார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடுமையான சுவாச குழாய் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் இரங்கல். இந்திய அரசியல் தலைவர்களின் நன்மதிப்பை பெற்ற சீதாராம் யெச்சூரியின் மறைவு நாட்டிற்கும் தொழிலாளர் வர்க்கத்திற்கும் பேரிழப்பாகும் என வருத்தம். சென்னை பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் 150 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாத சம்பளம் வழங்கப்படாத அவலம். பல கோடி ரூபாய் செலவழித்து கார் பந்தயம் நடத்திய விடிய அரசுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்க தெரியாதா என மக்கள் கேள்வி. சிறார்கள் ஆன்லைன் கேம் விளையாடுவதை கட்டுப்படுத்த வாடிக்கையாளர்களின் முழு தகவல்களை நிறுவனங்கள் தெரிவிக்க வேண்டும் என புது கதையை உருட்டும் விடிய அரசு. ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதாக கூறி விளம்பரம் தேடும் விடியா மாடல் விஞ்ஞான ரீதியாக புகுத்த திட்டமிட்டு உள்ளதா என மக்கள் கேள்வி. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே 2000 பகுதி நேர ஆசிரியர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த விடிய அரசு தங்களின் வாழ்வாதாரத்தை முடக்கிவிட்டதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே டாஸ்மாக் பார்களில் கள்ளத்தனமாக அதிக விலைக்கு மது விற்பனை. காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் விடியா ஏவல்துறை குரட்டை விட்டு தூக்கம். வேற இல்லையா? பிளாக் பார்ல காசு காணும் காசு கடன் வாங்கிட்டு திடீர்னு காசு காணும் கருப்பும் இல்லை. என்ன சொல்றது? ஒரு கோட்டோர் பீர் ஒன் பீர் 270 இங்கிலீஷுக்கான கோட்டர் பொள்ளாச்சி அருகே மாந்தோப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 4500 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல்.
கேரளாவைச் சேர்ந்த மருத்துவரிடம் போலீசார் விசாரணை. ஓய்வு பெற்ற தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் அகவிலைப்படி தொடர்பான விடிய அரசின் அரசாணையை ரத்து செய்த தீர்ப்பை உறுதிப்படுத்திய உயர்நீதிமன்ற மதுரை கிளை. அகவிலைப்படி நிர்ணயிக்கப்பட்டதில் சட்ட விதிகளை பின்பற்றவில்லை என தீர்ப்பளித்த பின் உச்சநீதிமன்றத்தை நாடும் விடிய அரசுக்கு ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டனம். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் கேட்பாரற்று தரையில் படுத்து கிடந்த அவலத்தை பார்த்து விடியா திமுகவின் எம்எல்ஏவே அதிர்ச்சி. சொந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினரே விமர்சிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு சந்தி சிரிக்கும் விடியா அரசின் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள். தமிழகத்தில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல் உயிரிழப்பு. விடியா அரசின் சுகாதாரத்துறையும் துறை அமைச்சரும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உயர்கல்வித்துறையை கண்டித்து கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் ஆசிரியர் காலிப்பணியிடங்களை நிரப்பக் கோரியும் வலியுறுத்தல். சென்னை மந்தவெள்ளி பேருந்து நிலையம் அருகே புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலுக்கட்டாயமாக கைது. டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் கைதா என விடிய அரசுக்கு போராடியவர்கள் காட்டமான கேள்வி. ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவிற்கு ஒரே நாளில் 30 டன் பூக்கள் அனுப்பி வைப்பு. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் இருந்து கேரளாவுக்கு சென்ற வண்ண வண்ண பூக்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலில் காகித கவருக்கு பதிலாக பாலித்தீன் கவரில் பிரசாதம் விற்கப்படுவதாக புகார். பயோ கேரிபேக்கில் பிரசாதம் வழங்க அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் வலியுறுத்தல். திருச்சியில் போலி நகைகளை அடகு வைத்து 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கைது. 500 ரூபாய்க்கு வாங்கிய நகைகளை 20,000த்திற்கு அடகு வைத்து பணம் பெற்றது விசாரணையில் அம்பலம். சென்னை வேளச்சேரியில் 210 கிலோ குட்கா கடத்திய இளைஞர் கைது. விடிய ஆட்சியில் போதைப் பொருட்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காததால் கடத்தல் அதிக அளவில் நடப்பதாக குற்றச்சாட்டு. திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று மகாவிஷ்ணுவிடம் போலீஸ் விசாரணை. அலுவலகத்தில் இருந்த ஆவணங்கள், நன்கொடை வசூல், குறுகிய காலத்தில் வெளிநாடுகளில் கிளைகளை பரப்பியது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து துருவி துருவி விசாரணை என தகவல். ஸ்பேஸ் ஃபீல்டு நிறுவனத்தின் முதல் ஏரோஸ்பைக் ராக்கெட் இன்ஜின் சோதனை வெற்றி. பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து வெற்றிகரமாக சோதனை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் வீட்டில் பிரதமர் மோடி விநாயகரை வழிபாடு செய்த காட்சிகளால் பலரும் அதிர்ச்சி. பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் நிலை உருவாகிவிட்டதாக அரசியல்வாதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் விமர்சனம். ஆதாரை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை டிசம்பர் 14 வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. செப்டம்பர் 14 புதுப்பிக்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் தற்போது காலக்கெடுவை நீட்டித்து ஆணை. அதானி குழுமம் பல்வேறு நிறுவனங்களை கைப்பற்றியதன் மூலம் பொதுத்துறை வங்கிகளுக்கு கடும் இழப்பு. பொதுத்துறை வங்கிகளிடம் 61,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திவாலான நிறுவனங்களை அதானி நிறுவனத்திற்கு 16,000 கோடி ரூபாய்க்கு விற்றது எப்படி என விளங்காத மர்மம். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீட்டில் பாஜக கூட்டணியில் மோதல். ஷிண்டே அஜித் பவார் தரப்புக்கு சொற்ப தொகுதிகளை ஒதுக்க பாஜக முன் வருவதால் இரு கட்சியினரும் அதிர்ச்சி.